வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐசோதெர்மை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, பெட் தியரி ஆஃப் மல்டி லேயர் அட்சாப்ஷன். பெட் தியரி ஆஃப் மல்டி லேயர் அட்சாப்ஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரெண்டு அட்சாப்ஷன் ஐசோதெர்ம் பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னா, லாங் மேயர் அட்சாப்ஷன் ஐசோதெர், செகண்ட் ஒன் ஃப்ரின்லிச் அட்சாப்ஷன் ஐசோதெர்ம். அந்த ரெண்டு அட்சாப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா மோனோ லேயர் அட்சாப்ஷன், ஓகேங்களா. தென் இந்த பெட் தியரி அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி லேயர் அட்சாப்ஷன். அப்போது லாங் மேயர் அண்டு ஃப்ரின்லிச் அட்சாப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் அட்சாப்ஷன். இந்த பெட் அட்சாப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் அட்சாப்ஷன், ஓகேங்களா. பெட் அப்படின்னு எதனால் நேம் வந்தது அப்படின்னா, மூணு சயின்டிஸ்ட்டு சேர்ந்து இந்த தியரியை வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் ப்ரௌனர், அதோட ஃபஸ்ட் லெட்டர் பி. செகண்ட் வந்து எமிட், ஸோ அதோட ஃபஸ்ட் லெட்டர் இ. தென் தேர்டு பர்சன் டெல்லர், ஓகேங்களா, பிஇடி. இது மூணு பேரும் சேர்ந்து சொன்னதுனால இதுவே பெட் தியரி அப்படின்னும் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த அட்சாப்ஷன் எப்படி உள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டி லேயர் அட்சாப்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது மல்டி லேயர் அட்சாப்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் அட்சாப்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. காம்படேட்டிவ் எக்ஸாமில் டைரெக்டாகவே இந்த கொஸ்டின் கேட்கலாம். தென் மல்டி லேயர் அப்படின்னு பொழுது இதில் அட்சாப்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அட்சார்பென்ட், ஓகேங்களா. வெளியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் மாலிக்குல் அட்சார்பேட். இந்த அட்சார்பேட்டுக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த அட்சார்பேட்டு வந்து அட்சார்பென்ட்டு மேலே லேயராக படியுது, ஓகேங்களா. தென் லேயராக படிஞ்சதுக்கப்புறம் எகைன் நம்ம சம் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், அந்த மாதிரி டயத்தில் ஒரு லேயருக்கு மேலே இந்த மாலிக்குல் எகைன் வந்து படியும், ஓகேங்களா. இன்னொரு லேயராக படிஞ்சிட்டு போவோம். இதுக்கு பேர் தான் மல்டி லேயர். இந்த மல்டி லேயர் அட்சாப்ஷன் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் அட்சாப்ஷன். அப்போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது இது நடக்குது. தென் இந்த மாதிரி மல்டி லேயராக படியும் பொழுது இந்த அட்சாப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி லேயர் எந்த லேயர் வரலையும் படிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அப் டு எந்த லேயர் வரலையும் அதோடய சர்ஃபேஸில் வந்து அட்சார்பேட்டு படிஞ்சிருக்கும், ஓகேங்களா. தென் இதுக்கான ஈக்குவேஷன் இங்கே நான் எழுதுகிறேன், பி டிவைடட் பை வி டோட்டல் இன்ட்டு பி நாட் மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை வி மோனோ இன்ட்டு சி ப்ளஸ்ஸு சி மைனஸ் ஒன் டிவைடட் பை வி மோனோ இன்ட்டு சி இன்ட்டு பி பை பி நாட், ஓகேங்களா. இதுதான் இந்த பெட் தியரி அட்சாப்ஷனோட ஈக்குவேஷன். பி டிவைடட் பை வி டோட்டல் இன்ட்டு பி நாட் மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை வி மோனோ இன்ட்டு சி ப்ளஸ்ஸு சி மைனஸ் ஒன் டிவைடட் பை வி மோனோ இன்ட்டு சி இன்ட்டு பி பை பி நாட், ஓகேங்களா.
தென் இதுதான் இந்த பெட் தியரியோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் மாதிரி தெரியுது. இது ஒய்ஏ தென் ஈக்குவல் டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது சி ப்ளஸ்ஸு, இது எம்மு, இது வந்து எக்ஸு. அப்போது இதுக்கு நம்ம ஒரு கிராஃபு ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம கிராஃபு ட்ரா பண்ணலாம். இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கணும், பி பை பி நாட், பி பை பி நாட். ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்குவோம், பி பை வி டோட்டல் இன்ட்டு பி நாட் மைனஸ் பி. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு ஸ்லோப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் லைன் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட ஸ்லோப்பு. ஸ்லோப் வேல்யூ என்ன அப்படின்னா எம்மோட வேல்யூ தான் ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சி மைனஸ் ஒன் டிவைடட் பை வி மோனோ இன்ட்டு சி. ஓகேங்களா, இதுதான் ஸ்லோப். தென் இங்கே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்செப்ட் சி. நமக்கு இன்டர்செப்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை வி மோனோ இன்ட்டு சி, ஒன் பை வி மோனோ இன்ட்டு சி. இதுதான் இன்டர்செப்ட். ஓகேங்களா, பெட் தியரியில் நம்ம பி பை பி நாட்டுக்கும் பி பை வி டோட்டல் இன்ட்டு பி நாட் மைனஸ் பி, இது ரெண்டுத்துக்கும் கிராஃபு நம்ம வரைகிறோம். அப்படி வரையும் பொழுது நமக்கு ஒரு ஸ்டேட் லைன் கிடைக்கிது ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சி மைனஸ் ஒன் டிவைடட் பை வி மோனோ இன்ட்டு சி. இன்டர்செப்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா ஒன் பை வி மோனோ இன்ட்டு சி. ஓகேங்களா, நமக்கு காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் இந்த கிராஃப்லேருந்து கண்டிப்பாக க்வெஸ்டின் இருக்கும் இந்த ஈக்குவேஷன். தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்சாப்ஷன் ஒன் ஆஃப் தி மல்டி லேயர். ஓகேங்களா, ஃபிசிக்கல் அட்சாப்ஷன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரெண்டு அட்சாப்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம், லாங் மேயர் அண்டு ஃப்ரெண்ட்லிச். அந்த ரெண்டு அட்சாப்ஷனுமே என்ன அட்சாப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் அட்சாப்ஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் இன்னையோட நம்ம சந்தோஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிருச்சு. உங்கள் அனைவருக்குமே நன்றி. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இருக்கணும். தென் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதனால் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.